ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சைனிங் இன். இது பிக் பாஸ் அல்டிமேட் பிப்ரவரி 22 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய ப்ரோமோ 5, 6, 7. இது ரொம்ப முக்கியமான ப்ரோமோ. ஏன்னா அடிதடி மயிறு மட்டும் அதாவது ஏதோ டாஸ்க்ல ஏதோ தாமரை விளையத்தை ஊத்தி விட்டாங்க போல அது அவங்க நினைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து டீமோன்ஸ், சீ அவங்க தேவதைகள், இவங்க வந்து டீமோன்ஸ், ஒயிட் வந்து டீமோன்ஸ். மாத்தி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ், ஆமா ட்ரெஸ் கலரா இருக்கறவங்க வந்து நான் அவங்க என்ன அப்புறம் தான் பார்த்தா தலையில ரெண்டு கொம்பு வர, ஐயோ இதெல்லாம் வந்து கிங்கரர்களா கங்கரர்களோ போல இருக்கு அவங்க அப்படி நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் நான் குழம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா கருப்புலாம் வந்து தேவ, எனக்கு தெரிஞ்சு உலகத்துல கருப்புல எங்க தேவதை வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நிமிடம் நீங்க இருக்கீங்க, நாங்க நீ வேற வெக்கப்பட வச்சுட்டு இருக்கீங்க. இது ஒண்ணு தேவதைகள் வந்து மேல ஊத்தி விட்டாங்க போல. அதாவது இன்னும் விட்டா வந்து அங்க இருக்கிற ஆயில் அப்புறம் வந்து முளாப்பிடி இதெல்லாம் தான் மேல போடல. அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் மாதிரி ஏதோ வேலை செஞ்சிருக்காரு போல, அதுல இவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. அப்ப வந்து டாஸ்க் டாஸ்கா ஏதோ சம்திங் இன்னோவேட்டிவா பண்ணுங்க, அந்த அப்ப பண்ண மாதிரி இன்னோவேட்டிவா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அங்கதான் தேவதைகளை வச்சு நாங்க இதை பண்றோம் அப்படின்னு அவங்க பண்ற மாதிரியே பண்ணி காட்டியிருக்காரு. என்ன இமிட்டேட் பண்றியா? பல்லகையெல்லாம் ஒட்டச்சு கையில விடுற ராஸ்கல் மயரா போச்சுன்னு நினைக்கிறேன் தாமரெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்தாலும் அல்லாடிட்டு கிடந்தாங்க. ஆக்சுவலி அதுங்களுக்கு இந்த பக்கம் நீங்க எப்போ விருப்பம் வேணும், ஏன்னா அவரு இப்பயே கூட இந்த 7th புறம் சொன்னார்னு வச்சுக்கலாம், என்னாலதான் டாஸ்க் வந்து உடஞ்சது, என்னாலதான் டாஸ்க் நின்றுச்சுன்னா எல்லாருக்கும் 1 lakh பேமெண்ட். சார் டாஸ்க் நிக்கிறது இல்ல, உங்க பொருள் நான் வேஸ்ட் பண்றேன், பில்லு போட்டு கொடுங்க எல்லாத்தையும் 1 lakh அப்படியே சக்கு சக்குன்னு. என்னடா பண்றது, நம்மளால வந்து ஒரு கார் எடுத்துன்னு ஒரு இடத்துக்கு போறதை யோசிக்கணும். பெட்ரோல் 6 ரூபா 21 தான் கொடுக்கும், பைக் எடுத்தா 45 ரூபா கொடுக்கும், 45 கிலோமீட்டர் 45 வரும், இது வரும் 21, அது கூட வந்து லோக்கல்ல போனா 16, அதுக்கு பைக் அப்படின்ற அளவு நம்ம கணக்கு போட்டு இருக்கோம் பாருங்க. ஆறாவது ப்ரோமோ இருக்கு, அதை சொல்லணும். அதேதான் இதுல என்ன இந்த கிங்கரர்கள், அதாவது பிசாசுகள், அதாவது டீமோன்ஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா அபிர்தா வந்து எடுத்துட்டு வராங்க பாலாவுடைய ட்ரெஸ் எடுத்து வந்தா இவங்க ஜூலி தான் தூக்கி போடுறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதெல்லாம் உழுது டாஸ்க் ஆச்சு மயராச்சு, இனிமேல் நான் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போராடம். அதாவது ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்க சார் இந்த, ஆமா அபசகனமா ஆரம்பிச்சது, ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வருஷம் எல்லாரும், அதுக்கப்புறம் எல்லாருமே அது வந்து அந்த டீமன்ஸ் எல்லாருமே புகுந்துருச்சு, ஒரு வார்த்தைய பாலாஜி முருகதாஸ் மேல நிருப் குடுக்கறாருன்னு பாலாஜி முருகதாஸ் பயங்கர சிரிப்பு வரும், அடக்கிட்ட ஒரு கோமா இருப்பாரு, ஏய் போடா 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 அப்படிங்கிற மாதிரி கோமா இருக்காரு அவரு. அதனால அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க. ஸோ யாரோ கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ஜாக்கி நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும், இந்த மாதிரி வந்து எல்லா ஹை அமௌண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு உடைச்சா இது வந்து யாருக்குதான் கோவம் வராது, அதுக்குதான் 1 lakh 1 lakh இப்ப கொடுக்குறேன், பில்ல கொடுங்க, நான் டாஸ்க்காக பண்ணேன், எல்லாருக்கும் வந்து என்கிட்ட பில்ல கொடுங்க 1 lakh, இனிமேல் வந்து எல்லாரும் தாமரை எல்லாம் போட்டு போட்டு அந்த என்னது பேஸ்ட் கீஸ்ட் எல்லாத்தையும் கீழே போட்டு மெதிச்சு 1 lakh பில் அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு வச்சுக்காங்களா. நினைவு பொருளா இருக்கிற ட்ரெஸ் நிறைய இருக்கு வாழ்க்கையில, காசால வாங்கிட முடியாது.
ஸோ நிருப்பு வந்து ஆட்டத்தை தொடர்றதுக்காக அந்த வார்த்தையை பேசினாலும் கூட அது வந்து ஆணவத்தினுடைய உச்சம் தான் நான் சொல்லுவேன். அது இன்னும் வந்து நம்ம வந்து ஃபுல் ப்ரொமோ பார்த்தாங்க என்ன நடந்து இவங்க என்ன கேட்டாங்க அதுக்கு அவர் எப்படி வந்து 1 lakh பில் செட்டில் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தையும் அதில் பார்க்க முடியும். பட் எல்லாருமே அவர் முடிவு எடுக்கிறாங்க நெருப்பு ஒன்று நெருப்பு இருக்கணும் நாம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. இதில் என்ன காமெடினா அந்த எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவான காலையிலே ஆரம்பித்த வனிதா அதாவது அந்த பாவ விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போன வனிதெல்லாம் கொஞ்சம் வந்து வனிதாவே நல்லவங்களோட உங்களுக்கு இப்போ நெருப்பு வந்து வேற லெவலுக்கு போயிட்டு இப்போ நமக்கும் கான்சன்ட்ரேஷன் வேற ஒருத்தர் மேலே போகணும் இல்லைங்களா? ஏன்னா அவங்க வேற வந்து சொல்லிட்டாங்க பிக் பாஸ் கிட்ட நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ பிக் பாஸ் என்ன செய்வார்? எதை காட்டணுமோ அதை தான் காட்டுவார். இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா பழைய டாஸ்க் இருக்கு இல்லைங்க, அந்த குழந்தை டாஸ்க்லயும் அவர் இந்த மாதிரிதான் பண்ணுவாரு. மேக்கப்ல ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இருப்பார். இந்த 300 ரூபா அந்த ஐல ஒட்டிக்கிற இதுக்கு ஐலாஷஸ் அது பேர் தெரியல, அதுக்கே வந்து 300 ரூபா டெய்லி 300 ரூபாடா கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எல்லாருமே உண்மைதான் அது காசு பொருள். இதுல சுருதி சொன்னதான் சொல்ல வந்தேன், நியாயமா சொல்லுவாங்க. இந்த பாரு உங்ககிட்ட யாரும் காசு கேட்கல, எடுத்துட்டு போய் பண்ணல, அந்த பொருள் அப்படியே திருப்பி கொடுன்னு கேட்டோம், வேற எதுவுமே நான் கேட்கல, எனக்கு நீ ஒண்ணு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் இப்ப நீங்க இவர் பாத்துருக்கணும். இப்ப நீங்க எடுத்துட்டு போறீங்க ஒரு மேக்கப் பொருளை போய் ஒழிச்சு வைக்கிறீங்க, அது வேற, அவங்க இரிட்டேட் ஆற மாதிரி பண்றீங்க அப்படின்றது வேற, இங்க இரிட்டேட் பண்றது வேற, அவங்க பொருளே நாசம் பண்ணிட்டு என்ன நம்பிக்கை இருக்குன்றதும் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இத நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் நீ எனக்கு 300 ரூபாய்க்கு ஒரு பேசி போட்டிருந்தல பேசியல பிதிக்கடிச்சு இல்ல மூஞ்சில அதை எனக்கு வாங்கி கொடுங்க சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாருமே நாமளும் கம்மல் வந்துருக்கணுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு எடுத்து வந்துருவாங்க. அப்ப அவன் வந்து அந்த நெருப்பு வந்து அந்த பேஸ்ட் வந்து பிதுக்கும் போது நம்ம சொல்லிருக்கணுமோ அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வரும். சோ இன்னொரு ஒரு விஷயம் அதுல நீங்க குடுக்கற மாதிரி இருந்தா இப்ப நீங்க சொன்னதான் நீங்க நான் வாங்கி குடுக்கறேன்னு சொன்னா கூட அந்த ஈகோ யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்களா? உன்ன விட நான் என்ன இந்த வீட்டுல கம்மியா தாமரை சாதாரணமாவே இந்த விஷயத்துல நான் உங்களை பாராட்டுவேன். என்னன்னா நன்றி.